சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எண்ணங்கள் நிலைக்கிறதே இல்லை, அது போய் வந்து போயிட்டுருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டவுட்டில் உட்காந்துருக்குறோம் வீட்டில் முன்னாடி, வீதியில் வெஜிடபிள் காரம் போகிறான், காய்கறி காரம் போகிறான், பழக்காரங்க போகிறாங்க, எல்லாமே போவாங்க. நீங்கள் போய் பழக்கார பழம் வாங்கணுன்னா பழக்காரரை கூப்பிடலாம், பழக்காரன் இங்கே வாப்பா அப்படின்னா வருவார், என்ன வேணும்னு கேட்பார். சரி பழம் வாங்கிட்டீங்க, காய்கறிக்காரன் உங்களுக்கு தேவையில்லை, யோ உன்னை யாரையும் அந்த பக்கம் வர சொன்னது, எதுக்கு எங்கே வந்தேன்னு வச்சுங்க, அப்பவும் வருவான், நீ யாரையும் என்னை கேட்குறதுக்குன்னு வந்துடுவான். நம்முடைய எண்ணமும் அப்படி தான். இந்த எண்ணம் இருக்கு எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா, அந்த எண்ணம் உங்ககிட்ட தான் நிற்கும். எல்லா எண்ணமும் வந்து போகிறது இயல்பு, இது நேச்சர்னு எடுத்துக்கிட்டே என்ன ஆகுனா, இது அதுக்கு முக்கியத்துவம் விளக்கும் போது எல்லா எண்ணங்களுமே இறந்த எண்ணங்கள் தான், அது எனர்ஜியே கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, நம்ம நாக்கு இருக்கு இல்லைங்களா, சூப்பு குடித்தோம், சூப்பு டேஸ்ட்டை காட்டுது, காட்டிச்சிங்களா. ஒரு ஸ்வீட் கொடுத்தாரு, ஸ்வீட் போட்டோடனே ஸ்வீட் இனிப்பு காட்டுது, கசப்பு போட்டால் கசப்பு காட்டும், அறுசுவையும் இது காட்டுமா, இது நாக்கினுடைய இயல்பு. அறுசுவையும் வரணும், எனக்கு கசப்பு போட்டாலும் என் நாக்கை இனிப்பு காட்டிச்சுன்னா என்ன அர்த்தம், நாக்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஏன் கசப்பு தான் சாப்பிட்டேன் ஆனால் இனிப்பு காட்டுது, ஏன்னா இனிப்பு எனக்கு பிடிச்சிருக்குங்க, ஆனால் எதை சாப்பிட்டாலும் நீ இனிப்பையே காட்டணும் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நாக்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். மனசு அப்படி தான், ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும்போது வருத்தம் வருவது இயல்பு, பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பயம் வருவது இயல்பு, ஒரு கோபமான சூழ்நிலை ஏற்படும் போது கோபம் வருவது இயல்பு. எல்லா உணர்வுகளும் வந்து போகக்கூடிய மனம் வந்து ஆரோக்கியமான மனம். இல்லை பெரிய கலவரமே இங்கே நடந்திருந்தால் கூட நான் புன்னகையோடு சிரிச்ச உட்காந்து பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா, நான் ஒரு வகையில் பாதிப்படைஞ்சு மென்டல் ஆகிட்டேன்னு அர்த்தம். இந்த சூழ்நிலை எனக்குள்ளார பிரதிபலித்து என் இயல்புக்கு தகுந்த எண்ணத்தை வெளிப்படுத்திதான் ஆகணும், அது இயற்கை தான். நம்ம இதோட சண்டை போட தேவையில்லை, இதை மாற்றி அமைக்கணுங்கிற முயற்சி தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இதுக்கு கர்த்தா நாம் இல்லை, நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்குமான கர்த்தா நாம் இல்லை, அது வந்து இயற்கை இறைவன். தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம், தேவையில்லாத விட்டுடலாம். இப்போ சிட்டவுட்டில் உட்காந்துருக்கும் போது வீதியில் எல்லாமே போகிறாங்க, எல்லோரும் போனால் தான் அந்த இடம் வந்து வீதி, அந்த வீதியில் யாரை தேவையோ அவங்கள கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. அவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்கா, எப்போ நம்ம வரக்கூடாதுன்னு போராடுறோமோ அப்போ தான் அவங்களுக்கு நமக்கு தகராறாயிடுது. காலேஜ் படிக்கக்கூடிய பல இளைஞர்கள் ஏன் அவங்க படிப்பு கெடுது அப்படின்னா, அவங்களுடைய காதல் பிரச்சனை, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், எனக்கு இந்த தாட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதுவாக தான் வருது, என் படிப்பை கெடுக்குது. பல பேர் இப்படி ஏன் போராடுறாங்க, படிப்பு ஏன் படிப்பில் ஏன் கவனத்தை கொண்டு போக முடியல. புற சூழ்நிலைகள், டிவி, மீடியா, செல்ஃபோன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுங்க, அவங்களுக்குள்ள பல விஷயத்தை போடுது, அந்த பல விஷயத்தை வந்து படிக்கணும் இந்த எனக்கு தாட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த தாட்டாக தான் இருக்காங்க. எது வேணால் வந்துட்டு போகட்டும், எனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறேன், மீதிக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு விட்டீங்கன்னா எதுவுமே நமக்கு பிரச்சனையே கிடையாது, எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு மனம் தான் ஆரோக்கியமான மனம். ஒரு கீபோர்டு இருக்குதுங்க, அந்த கீபோர்டில் எனக்கு இசைக்கு தெரியல, ஒரு பட்டன் அழுத்துறேன் கொயங்குது, இந்த சவுண்டு இசை இல்லையே, இளையராஜா இசையெல்லாம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த பட்டனை மட்டும் பிடிங்கி எரிஞ்சிடுறேன், இந்த சவுண்டு மட்டும் சரியில்லை அப்படின்ட்டு வேறு இதாக அழுத்துறேன், இது சுயங்குது, இதுவும் சரியில்லைன்னு இதையும் பிடுங்கி எரிஞ்சிடுறேன். எனக்கு வாசிக்க தெரியலையா, இல்லை இந்த பட்டன் சரியில்லையா, இப்படி நம்ம அந்த பட்டனை பிடுங்கி போட்டோம்னா அது முழுமையான கீபோர்டே இல்லையே, எல்லா கீ இருக்கிறது தான் முழுமையான கீபோர்டு. தேவையான மாதிரி இசைச்சிக்கிட்டா போதும், அது மாதிரி நமக்கு எல்லா உணர்வுகளும் எல்லா எண்ணங்களும் வந்து போகிறது தான் ஒரு ஆரோக்கியமான மனம். எல்லாமே வரட்டும், எனக்கு தேவையானதுக்கு நான் உரிமை கொண்டாடிக்கலாம், எடுத்துக்கலாம், தேவையில்லாத விட்டுறலாம். நம்ம இதெல்லாம் எனக்கு பிடிக்கல வேணாங்கிறது தான் நம்ம எல்லா பிரச்சனையுமே காரணம். ஓசிடிங்கிறது என்னென்னா, பிடிக்காத சூழ்நிலையில் பெற்றோருடைய வற்புறுத்ததில் வளர்கிற குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சூழ்நிலையே பிடிக்கல, ஆனால் கம்பல் வற்புறுத்தலின் பேரில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில்
கஷ்டத்தில் வளரும் போது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் நிறையா வந்துடுது. இன்னும் தனிமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறையா வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையோட ஆஃப்டர் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை ரொம்ப அதிகம். பல பேர் வந்து ஓசிடியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. தனிமையில் இருக்கும்போது அவங்க மனசு கூடவே அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க மனசு கூட பேசி அதோட கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. அது போடுற கட்டளையில் மாட்டிக்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா பல பேருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன கிழமை ஆஃபீஸா, நீ ஆஃபீஸ் போகிறது வந்து ரெட் கலர் சட்டை போட்டு போ, இந்த வீதியில் போகாத அந்த வீதியில் போ, அந்த வீதியில் போனால் தான் உனக்கு ஆஃபீஸில் மேனேஜர் உனக்கு திட்டமாட்டார், இந்த வீதியில் போனால் திட்டுவார், மைண்டு சொல்லுது. இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காரு தெரியுமா? அவருக்கே தெரியுது நம்ம சேது முட்டாள்தனமான சேர்ந்து தெரிஞ்சே செஞ்சிட்டு இருக்காங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவுட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஓசிடின்னு போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7-8 வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஓசிடின்னு அடிச்சிங்கன்னா முதல்ல வரக்கூடிய எத்தனை லட்சங்கள் எத்தனை வீடியோ எத்தனை கோடி வீடியோ இருந்தாலும் முதல்ல வரக்கூடியது நம்ம வீடியோ தான். அவ்வளோ பேர் அது வந்து விடுபட்டுருக்காங்க. இவங்க விடுபடுறதுக்கு மூல காரணமே தாட்னா என்ன திங்கிங் என்ன புரிஞ்சுக்கிட்டது தான். இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மைண்டு என்ன சொன்னாலும் அது என்னங்க அர்த்தம், தாட்டை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. தாட்டுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேன்னு விட்டுட்டுங்க, என்ன வேணால் பண்ணிட்டோம். தேவையான தாட்டை மட்டும் நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணி என்ன பண்ணலாம், வெளியே செயல்படலாம். தேவையில்லாத தாட்டு எப்படி வேணால் வந்துட்டு போகலாம், நமக்கு அங்கே வேலையே கிடையாது. இந்த ஒட்டுமொத்த மனம் ஒட்டுமொத்த எண்ணங்களையும் இரண்டாக பிரித்து கொண்டு தாட் எது திங்கிங் எது. வேறு நீங்கள் வேறு எந்த சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருக்க தேவையில்ல, எந்த தத்துவங்கள் தெரிஞ்சிருக்க தேவையில்ல. தாட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி திங்கிங்கு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மட்டுமே போதும். நமக்கு மனசுனாவே 90% தாட்டு தான், வெறும் 10% தான் திங்கிங்கே இருக்குது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.